பொரியலை மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பாருங்க. எண்ணெய் காஞ்சி பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுக்கணும். ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கிறோம். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இது கூட ரெண்டு பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள். நல்லா வதங்கிட்டு சேர்த்து நம்ம கருப்பில் போட்டுக்கலாம். தூளும் புளியும் நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ அது வதங்கிட்டு நல்லா இப்போ ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, இப்போ ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். நம்ம போய் மீன் போய் ஆஞ்சி எடுத்துனாலும் ஒரு தட்டை போட்டு பஸ்ட் குழம்பு முடியும். பொறிவா மீனை போய் நம்ம ஆஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். மீனை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துச்சு. இப்போ குழம்பு கொதிச்சுன்னு குழம்பு நல்லா கொதிச்சு திருத்திரி எண்ணெய்லாம் வந்துருச்சு. இப்போ மீனை போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பாஃப் பண்ணிவிட்டு இட்லி நம்ம சுட்டி எடுத்துக்கலாம். மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி ஊற்றி எடுக்கிறதுக்கு மாவு இது பண்ணியாச்சு. இப்போ உப்பு போட்டு கலக்கி எடுத்தோம். நம்ம ஏற்கனவே இட்லி கொஞ்சம் தண்ணி போட்டு வச்சுக்கிறோம் ஆவி வர்றதுக்கு. தண்ணி கொதி வறுத்து இப்போ நம்ம இட்லி தட்டு வச்சு இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் தடவி தட்டு ரெடி பண்ணி வச்சு உலையும் கொதிக்கிட்டு நம்ம இட்லி வச்சு ஊற்றிக்கலாம். இட்லி தட்டு வச்சு நம்ம ஊற்றிக்கலாம். தட்டை போட்டு இப்போ இட்லி வந்துச்சு. நம்ம பார்த்துக்கலாம். இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பொறிவா மீன் குழம்பு இட்லி, இதான் இருக்குது எங்கள் வீட்டில் சாப்பாடு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெரிய பட்டம் மறக்காமல் அடிக்கும். நாளைக்கு வேறு ரெசிபியோடு சந்திக்கும். பாய்.